இனிமே கண்ண முடித்து கடலை எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் அரசியல் கட்சிகளிடையே கூட்டணி பேச்சுவார்த்தை தீவிரமடைந்துள்ளது இரண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவைத் தேர்தலில் இருந்த திமுக கூட்டணி அப்படியே தொடர்கிறது திமுக இரண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு தலா இரண்டு தொகுதிகளும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இரண்டு தொகுதிகளும் மதிமுகவுக்கு ஒரு தொகுதியும் ஒதுக்கியுள்ளது இப்போது நடிகர் கமலஹாசனின் மக்கள் நீதி மையம் கட்சி திமுக கூட்டணியில் இணைந்துள்ளது திமுக தலைவரும் முதல்வருமான ஸ்டாலினும் கமலஹாசனும் இதுகுறித்து நேரில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினர் இந்த பேச்சுவார்த்தையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தலில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மக்கள் நீதி மையம் கட்சிக்கு தொகுதிகள் ஒதுக்கப்படவில்லை மாறாக கட்சியின் சார்பில் பிரச்சாரம் மட்டும் மேற்கொள்ளப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடைபெற இருக்கும் மாநிலங்களவை தேர்தலில் மக்கள் நீதி மையம் கட்சிக்கு ஒரு இடம் ஒதுக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது இது குறித்து மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவர் கமல்ஹாசன் தெரிவிக்கையில் மக்களவை தேர்தலில் நான் போட்டியிடவில்லை ஆனால் இந்த கூட்டணிக்கு எல்லா ஒத்துழைப்பும் அளிப்போம் இது பதவிக்கான விஷயம் அல்ல நாட்டுக்கான விஷயம் எனவே எங்கு கை கொடுக்க வேண்டுமோ அங்கு கை கொடுத்துள்ளேன் என கூறியிருக்கிறார் கரும்பு விவசாய சின்னம் தொடர்பான வழக்கில் முடிவு கிடைத்தவுடன் தேர்தல் பணிகளில் தீவிரமாக ஈடுபடவிருப்பதாக நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார் செய்தியாளர்களை சந்தித்த அவர் நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிடுவதில் உறுதியாக இருக்கிறது கூட்டணி சேரப்போவதாக தவறான தகவல்களை வதந்தியை பரப்புகிறார்கள் நாற்பது தொகுதிகளிலும் தனித்து போட்டியிடுவதில் உறுதியாக இருக்கிறோம் அதில் எந்த மாற்றமும் இல்லை நாம் தமிழர் கட்சி சார்பில் இருபது பெண் வேட்பாளர்களும் இருபது ஆண் வேட்பாளர்களும் களமிறங்குகிறார்கள் எங்கள் கட்சியின் வேட்பாளர்கள் அனைவரையும் விரைவில் ஒரே மேடையில் அறிமுகம் செய்ய போகிறேன் கரும்பு விவசாய சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்காததை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளோம் அதன் மீதான விசாரணை விரைவில் நடைபெறும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் அதில் முடிவு கிடைத்தவுடன் தேர்தல் பணிகளில் விரைவாக ஈடுபடுவோம் என்று தெரிவித்தார் மக்களவைத் தேர்தலுக்கான தேதிகள் அறிவிக்கப்படுவதற்கு முன் அரசு கலை கல்லூரிகளில் காலியாக இருக்கும் உதவி பேராசிரியர் பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் அவர் வெளியிட்ட அறிக்கையில் தமிழகத்தில் நேரடியாக நூற்றி அறுபத்தி மூன்று கல்லூரிகள் பல்கலைக்கழகங்களில் உறுப்பு கல்லூரிகளாக இருந்து அரசின் கட்டுப்பாட்டிற்கு மாற்றப்பட்ட நாற்பத்தி ஓரு கல்லூரிகள் என மொத்தம் இருநூற்றி நான்கு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் செயல்பட்டு வருகின்றன இவற்றில் தொடக்கம் முதலே அரசின் கட்டுப்பாட்டில் செயல்பட்டு வரும் நூற்றி அறுபத்தி மூன்று கல்லூரிகளில் மட்டும் ஐந்து லட்சத்திற்கும் கூடுதலான மாணவர்கள் படித்து வருகின்றனர் இந்த கல்லூரிகளுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்ட ஆசிரியர் பணியிடங்களின் எண்ணிக்கை பத்தாயிரத்தி எழுபத்தி ஒன்பது ஆகும் இவற்றில் சுமார் ஏழாயிரத்தி ஐநூறு உதவி பேராசிரியர் பணியிடங்கள் காலியாக இருக்கின்றன அந்த பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிக்கை மக்களவை தேர்தலுக்கான தேதிகள் அறிவிக்கப்படுவதற்கு முன் ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் வெளியிட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் பத்மஸ்ரீ விருது பெற்ற சின்ன பிள்ளைக்கு கலைஞரின் கனவு இல்லம் கீழ் புதிதாக வீடு வழங்க தமிழக முதல்வர் ஸ்டாலின் உத்தரவிட்டிருந்தார் இது தொடர்பாக தமிழக பாஜக தலைவர் விமர்சித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் மத்திய அரசு நிதி வழங்கி மாநில அரசின் வழியே செயல்படுத்தப்படும் திட்டம் தான் பிரதமரின் வீடு திட்டம் பயனாளிகளை கண்டறிந்து மத்திய அரசின் நிதியை கொண்டு சேர்க்க வேண்டிய பொறுப்பு மாநில அரசிடம் உள்ளது என்பது கூட தெரியாமல் முதல்வர் ஸ்டாலின் இருப்பது வேதனைக்குரியது கடந்த இரண்டு ஆண்டுகளாக சின்ன பிள்ளை அம்மாவுக்கு வீடு கட்ட நிதியும் இடமும் வழங்காமல் அலை என்பது திமுக அரசின் மீது சுமத்தப்படும் குற்றச்சாட்டு என்பது கூட தெரியாமல் அரசியல் செய்ய கிளம்பியிருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின் கேட்ட பின்னர் மட்டுமே தாசில்தார் வழங்கியிருக்கிறார் அது குறித்து பல முறை முறையிட்ட பின்னரும் அதற்கு எந்த தீர்வும் காணப்படாமல் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார் சின்ன பிள்ளை இவை அனைத்தையும் மறைத்துவிட்டு ஸ்டிக்கர் ஒட்ட புறப்பட்டிருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின் என்று அண்ணாமலை விமர்சித்துள்ளார் நகர் மாவட்டம் அருகே உள்ள களத்தூரில் ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகள் பழமையான முற்கால பாண்டியர்கள் கலைப்பாணையில் செதுக்கப்பட்ட திருமால் வைஷ்ணவி சிவலிங்கம் நந்தி காளி திருமேனிகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன அர்ஜுனா ஆற்றங்கரையில் பழமையான திருமேனிகள் இருப்பதாக அம்மாப்பட்டியைச் சேர்ந்தவர்கள் கொடுத்த தகவலின் பேரில் ராமநாதபுரம் தொல்லியல் ஆய்வு நிறுவனம் ஆய்வினை மேற்கொண்டது இந்த ஆய்வு குறித்து தொல்லியல் ஆய்வு நிறுவனத்தின் தலைவர் ராஜகுரு கூறுகையில் களத்தூரில் கிடைத்த திருமேனிகளில் பீடத்தின் மீது அமர்ந்த நிலையில் திருமால் இருக்கிறார் நான்கு கைகளுடன் உள்ளார் முக முத்திரையில் பின்னால் இருக்கும் இரண்டு கைகளில் சங்கு சக்கரம் ஆகியவற்றை ஏந்தியும் முன்னிரு கைகளை தொடைப்பகுதியிலும் வைத்திருக்கிறார் காதுகளில் மகர குண்டலங்கள் மற்றும் கிரீட மகடத்துடன் இந்த திருமால் திருமேனிகள் காட்சியளிக்கிறது வலது காலை தொங்கவிட்டு இடது காலை மடக்கி சுகாசனத்தில் திருமால் அமர்ந்துள்ளார் கிரீட மகுடத்தின் பின்புறம் ஸ்ரீசக்கரமும் வலது மார்பில் ஸ்ரீவச்வமும் இருக்கின்றன இந்த திருமேணி நூற்றி ஒன்பது சென்டிமீட்டர் உயரத்தில் இருக்கிறது இதன் அருகே திருமாலின் பெண் சக்தியான வைஷ்ணவியின் புடைப்புச் சிற்பம் அமைந்துள்ளது சப்த கண்ணியரின் ஒருவரான இவர் பின்னிரு கைகளில் சங்கு சக்கரம் ஏந்தி முன்னிரு கைகளை தொடையில் வைத்திருக்கிறார் இதன் வடக்கே நந்தியும் ஆவுடை அல்லாத லிங்கமும் இருக்கின்றன திருமால் கைகளில் இருக்கும் பிரயோக சக்கர அமைப்பு மூலம் இந்த திருமேனிகள் பொது ஆண்டு ஒன்பதாம் நூற்றாண்டைச் சேர்ந்தவைகளாக கருதலாம் இந்த ஊரில் அருகருகே சிவன் திருமால் காளி கோவில்கள் இருந்துள்ளன வைஷ்ணவ கோவில்களில் பொது ஆண்டு ஒன்பதாம் நூற்றாண்டு வரை சப்த மாதர்கள் வழிபாடு இருந்துள்ளது செங்கற்கள் சிவப்பு பனை ஓடுகள் இரும்பு கசடுகள் போன்றவை இந்த பகுதியில் சிதறிக் கிடக்கின்றன இதன் மூலம் இந்த ஊரில் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய இரும்பு காலத்தில் மக்கள் குடியிருப்புகள் இருந்துள்ளதை அறிய முடிகிறது எனவே வரலாற்று சிறப்புமிக்க இந்த பகுதியை பாதுகாக்கப்பட்ட தொல்லியல் இடங்களாக அறிவித்து தமிழக அரசு பாதுகாக்க வேண்டும் என்று தொல்லியல் ஆய்வாளர்கள் தெரிவித்தனர் மத்திய அரசின் பெண் கைதிகள் முன் விடுதலை தொடர்பான அரசாணைப்படி தண்டனை பெற்ற எழுபது வயது மூதாட்டியை விடுவித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சென்னையைச் சேர்ந்த ராஜாமால் என்பவர் தனது மருமகளை தற்கொலைக்கு தூண்டியதாக தொடரப்பட்ட வழக்கில் சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் ஐந்து ஆண்டு சிறை தண்டனை விதித்தது இந்த தண்டனையை உயர்நீதிமன்றம் மற்றும் உச்சநீதிமன்றம் உறுதி செய்தது இதையடுத்து ராஜம்மாள் சென்னை புழல் மத்திய பெண்கள் சிறையில் தண்டனை கைதியாக அடைக்கப்பட்டார் எழுபத்தி ஐந்தாவது சுதந்திர தினத்தையொட்டி மத்திய அரசு ஐம்பது வயதிற்கு மேற்பட்ட பெண் கைதிகள் தண்டனை காலத்தில் ஐம்பது சதவீதத்தை நிறைவு செய்தால் சுதந்திர தினம் மற்றும் குடியரசு தினம் போன்ற நாட்களில் முன் விடுதலை செய்யலாம் என்று அரசாணை வெளியிட்டது இந்த அரசாணைப்படி தனது தாயை விடுவிக்கக் கோரி ராஜம்மாள் மகள் தமிழக அரசுக்கு கோரிக்கை மனு அளித்தார் ஆனால் இந்த மனு பரிசீலிக்கப்படவில்லை என்பதால் தனது தாயை முன்விடுதலை செய்ய உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார் இந்த வழக்கு நீதிபதி எம் எஸ் ரமேஷ் மற்றும் சுந்தர் மோகன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது அப்பொழுது தமிழக அரசு தரப்பில் மனுதாரர் தாய் இரண்டு ஆண்டுகள் ஐந்து மாதம் இருபத்தி ஒன்பது நாள் மட்டுமே சிறையில் இருந்ததாகவும் ஐம்பது சதவீத தண்டனையை இன்னும் நிறைவு செய்யவில்லை என தெரிவிக்கப்பட்டது மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தப்பட்ட நாட்களை அரசு கணக்கில் கொள்ளவில்லை எனவே அதனை கணக்கில் கொண்டு முன்விடுதலை செய்ய உத்தரவிட வேண்டும் என வாதிட்டார் இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் கைது செய்யப்பட்ட நாளையும் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என தெரிவித்து மனுதாரர் தாய் இரண்டு ஆண்டுகள் ஆறு மாதம் சிறை தண்டனை நிறைவு செய்ததால் மத்திய அரசு அரசாணைப்படி முன்விடுதலை செய்து உத்தரவிட்டனர் மத்திய நிதியமைச்சக அதிகாரிகளுடன் நடத்திய பேச்சுவார்த்தையில் நடப்பு நிதியாண்டில் பதிமூணாயிரத்தி அறுநூற்றி எட்டு கோடி ரூபாய் வரம்புக்கு மேல் கூடுதலாக பத்தொன்பதாயிரத்தி முன்னூற்றி எழுபது கோடி ரூபாய் கடன் வாங்குவதற்கான கேரள அரசின் கோரிக்கையை மத்திய அரசு ஏற்கவில்லை கேரள மாநிலத்தின் கடன் வாங்கும் திறன் மீதான மத்திய அரசின் வரம்புகளை எதிர்த்து கேரள அரசு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது மத்திய அரசு மற்றும் கேரள அரசு கடன் வாங்கும் திறன் மீதான வரம்புகள் குறித்து தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்த உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியது இது தொடர்பாக கேரள அரசின் தலைமைச் செயலர் வேணு மத்திய அரசுடன் சாத்தியமான குறுகிய கால தீர்வை தேட முயற்சித்தோம் மத்திய அரசு குறுகிய கால ஏற்பாட்டை செய்ய இயலாது என்றும் எங்களது கோரிக்கையான கூடுதலாக பத்தொன்பதாயிரத்தி முன்னூற்றி எழுபது கோடி ரூபாய் கடன் வாங்குவதை அனுமதிக்க முடியாது என்றும் மறுத்துவிட்டது என்று வேணு தெரிவித்தார் போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் தேடப்பட்டு வரும் குற்றவாளியான ஜாபர் சாதிக்கின் மீது இருபத்தாறு வழக்குகள் இருப்பதாக கூறப்படும் தகவலுக்கு சென்னை பெருநகர காவல்துறை விளக்கம் கொடுத்திருக்கிறது காவல்துறை வெளியிட்டிருக்கும் செய்திக்குறிப்பில் சமீபத்தில் மத்திய போதைப் பொருள் தடுப்பு முனையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்ட ஜாபர் சாதிக் மீது சென்னை பெருநகர காவல்துறையில் இருபத்தி ஆறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக செய்தி பரவி வருகிறது ஜாபர் சாதிக் மீது சென்னை பெருநகர காவல்துறை எம் கே நகர் காவல் நிலையத்தில் போதை மருந்துகள் மற்றும் உளவெறியூட்டும் பொருட்கள் சட்டத்தில் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு ஒரு வழக்கு மட்டும் பதிவு செய்யப்பட்டிருந்தது இந்த வழக்கிலிருந்து இரண்டாயிரத்து பதினேழு மார்ச் எட்டாம் தேதி நீதிமன்றத்தால் அவர் விடுவிக்கப்பட்டார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரதமர் வீடு வழங்கும் திட்டத்தின் கீழ் தனக்கு வீடு வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்ட நிலையில் இதுவரை வழங்கப்படவில்லை என்று பத்மஸ்ரீ விருது பெற்ற சின்ன பிள்ளை வருத்தம் தெரிவித்திருந்தார் அவருக்கு கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின்கீழ் புதிதாக வீடு வழங்க தமிழக முதல்வர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் முன்னாள் இந்திய பிரதமர் வாஜ்பாயிடம் இரண்டாயிரமாம் ஆண்டில் சக்தி புரஸ்கார் விருது பெற்றவர் மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த சின்னப்பிள்ளை அவர் சமீபத்தில் ஒரு செய்தி ஊடகத்திற்கு கொடுத்த பேட்டியில் பிரதமர் வீடு வழங்கும் திட்டத்தில் தனக்கு வீடு வழங்கப்படும் என்று சொல்லப்பட்டது ஆனால் இதுவரை வழங்கப்படவில்லை என்று வேதனையுடன் தெரிவித்திருந்தார் இந்த செய்தியை கேள்விப்பட்ட முதல்வர் சின்னப்பிள்ளைக்கு புதிதாக வீடு வழங்க உரிய நடவடிக்கை எடுக்க மாவட்ட தலைவருக்கு அறிவுறுத்தினார் இதன்படி சின்னப்பிள்ளைக்கு ஏற்கனவே அரசால் வழங்கப்பட்டுள்ள ஒரு சென்ட் வீட்டு பில்லுசேரி ஊராட்சி திருவிழாப்பட்டி கிராமத்தில் கூடுதலாக முன்னூற்று எண்பது சதுர அடி நிலத்திற்கான பட்டா வழங்கப்படுகிறது மேலும் இந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்டுள்ள கலைஞரின் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் சின்னப்பிள்ளைக்கு புதிய வீடு வழங்கப்படுகிறது வீடு கட்டும் பணி இந்த மாதமே தொடங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது போதைப்பொருள் கடத்தலில் தலைமறைவாக இருந்த முன்னாள் திமுக சென்னை மாவட்ட அயலக அணை துணை அமைப்பாளர் ஜாஃபர் சாதிக் கைது செய்யப்பட்டுள்ளார் ராஜஸ்தானின் ஜெய்ப்பூரில் சொகுசு பங்களாவில் பதுங்கியிருந்த ஜாஃபர் சாதிக்கை மத்திய போதைப்பொருள் தடுப்புப் பிரிவினர் கைது செய்தனர் இந்த கைது குறித்து மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவின் துணை இயக்குனர் ஞானேஸ்வர் சிங் கூறுகையில் சில நாட்களுக்கு முன் டெல்லி காவல்துறையின் உதவியோடு டெல்லியின் பசாய் தாராபூர் பகுதியில் உள்ள குடோனில் அதிகாரிகள் அதிரடி சோதனை நடத்தினர் இந்த சோதனையில் ஐம்பது கிலோ சூடோபெட்ரின் போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டது விசாரணையில் கைது செய்யப்பட்ட மூவரும் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் என தெரியவந்தது அவர்கள் தங்களுடைய தலைவர் ஜாஃபர் சாதிக் தமிழகத்தில் திரைப்பட தொழில் செய்து வருகிறார் என வாக்குமூலம் அளித்த

இது முழுமையான தகவல் அடுத்த வாரம் வெளியிடப்படும் விசாரணை நடந்து கொண்டிருப்பதால் இது குறித்த தகவல்களை தற்போது வெளியில் கூற இயலாது என ஞானேஸ்வர் சிங் தெரிவித்தார்